வந்து பார்த்தீங்கன்னா எத்தியோப்பியன் ரெஸ்டாரண்ட்டில் வந்து வந்திருக்கேன், மாஸ்கோ வந்திருக்கேன். அங்கே வந்துட்டு நம்ம தோசை மாதிரியே ஒரு ஐட்டம் இருக்குது, அது பேருன்னு கேட்டிங்கன்னா இஞ்சிரம். ஸோ அதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன், பட் இருந்தாலும் இங்கே ரெஸ்டாரண்ட்டில் வந்து ட்ரை பண்ண போகிறேன். அது கூட வந்துட்டு சிக்கன் கறி மாதிரி தர்றாங்க, அவங்க ஸ்பைசஸ் கூட தர்றாங்க. எப்படி இருக்கும்னு டேஸ்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த ஐட்டம் எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். நல்லா விளாக் அது இதுன்ட்டுலாம் இதா டோரோ சிச்சுடு சிக்கன் வித் ஆனியன் ஹாட் பெப்பர் அண்ட் கேரமெட்டிக் ஆயில். ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இதை தான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். எஸ் இதை வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டோட அந்த கேஷியர் கவுண்டர் மாதிரி இருக்குல்ல, அவன் இப்படி தான் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. செமையாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க, அப்படியே ஒரு ட்ரெடிஷ்னல். அந்த விளக்கண்ணிக்கு வந்துட்டு உங்களுக்கு நம்ம வீட்டிலலாம் சின்ன வயசில் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே ரெஸ்டாரண்ட் அப்படி நம்ம ஆர்டர் பண்ண இது வந்துடுச்சு. இதுதான் வந்துட்டு நம்ம தோசை மாதிரியே வந்துட்டு, ஆனால் இது வந்துட்டு ஒரு வேறு அவங்க ஊர் மாவில் வந்து செய்வாங்க. இது வந்து சிக்கன் கறி வித் எக். நீங்கள் சாப்பிடலாம், இங்கே வந்து வச்சாச்சு, இங்கே வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அவங்களோட தோசை மாதிரி வாஸ் அப்படியே அரோமா அப்படியே அடிக்கிறீங்க. இப்போ வந்து இதை பிச்சுட்டு இதை வந்து டெஃப்ளோர்லேருந்து செஞ்சுருக்காங்க. இது வந்துட்டு அதை அரைச்சி அப்படி வந்துட்டு வச்சு அந்த பேக்டீரியா அதெல்லாம் பண்ணி புளிச்சதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப புளிப்பாகிடும், அதனால் வந்துட்டு நம்ம ஒரு தோசை மாதிரி அப்படியே இருக்கும். இந்த சாஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஆனியன் அப்புறம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்துட்டு வேக வச்சு ஸ்பைசஸ் போட்டு நல்லா நிறையா ஆயில் ஊற்றிலாம் நல்லா செஞ்சுருக்காங்க. இது வந்துட்டு செம டேஸ்ட்டாக இருக்கும். அவங்க ஒரு ஸ்பைசஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு தனியாக வந்துட்டு இதுக்குன்னே வந்துட்டு அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அது பேர் வந்துட்டு பர்பரேன்னு வந்துட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். செம்மையாக சரியான காரமாக பண்ணியிருக்காங்க. நம்மளோட அவங்க ஊர் ஸ்பைசஸ்னால் அது தனியாகவே தெரியும், நம்ம ஊர் ஸ்பைசஸ் தான். பட் பெப்பர் அப்புறம் வெங்காயம் அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம கார்லிக் எல்லாமே வந்துட்டு மொத்தமாக போட்டு அரைச்சி ஒரு ஸ்பைசஸாக அவங்க ஊரில் எல்லா பார்ட் டைம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது இஞ்சீரா, இது பேர் இஞ்சீரான்னு அவங்க ஊரில் சொல்லுவாங்க. அவங்களோட தோசை நம்மளை பொறுத்த வரைக்கும் இது வந்து ட்ரையாக பண்ணி உடச்சி வச்சுப்பாங்க, அதை எத்தனை நாளைக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். சிவ்